Hello learners, welcome back. In this video, we will talk about Python in the OpenCV module, color spaces. We will talk about the concept of color spaces. In an image, there are three colors. Okay, that is BGR, blue, green, red. That is reverse, RGB. Okay, that is three colors common. In the three colors, in an image, there are three colors. We will take red color, blue, green. This is the color spaces. And the color spaces are how you can see the video. How you can open CM. Okay, this is our image already developed. Deep neuron. And then, first, as usual, file import. Import CV2. Pip install. Pip install OpenCV. iPhone Python. இது கொடுத்து நாம போறோம் இன்ஸ்டால் ஆயிரங்க லேப்ல அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் இமேஜ் பாத் இமேஜ் பாத்க்கு வேரியபிள்ல இமேஜோட பாத் கொடுத்துக்கலாம் image.png and then இமேஜோட பிக்சல் வேல்யூ சேவ் ஆறதுக்கு இமேஜ் டேட்டா வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதுல cv2.imread அதுக்குள்ள அந்த இமேஜோட பாத் கொடுத்துறலாம் கேங்களா and then இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு கிட்ட இருக்க அந்த இமேஜ ஷோ பண்ண போறோம் ஓகேங்களா அதுக்காக cv2 மாடியூல் இருக்கு cv2.im show அதோட பேர் frame comma image data இந்த டேட்டாவை ஷோ பண்ண போறோம் and then show பண்ணிட்டு cv2 weight key தர போறோம் weight key இருக்கானா ஒரு இமேஜ் இருக்கால 0 pixel 0 frame 0th frame லே அப்படியே நிக்கணும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் எந்த frame மூவ் ஆக கூடாது சோ அதனால போட்டோ அப்படியே நிக்கும் ஸ்டேஷனரி நிக்கும் எந்த போட்டோவும் டக்குன் க்ளோஸ் ஆகாது இப்போ இந்த கோட் ரன் பண்ணலாம் ரன் பண்ண உடனே எரர் வந்திருக்கு அதாவது இமேஜ் இந்த இமேஜோட பாத்த கரெக்ட்டா ரீட் பண்ண முடியல எரர் வந்திருக்கு சோ இதெல்லாம் பண்ணா காப்பி ரிலேட்டிவ் பாத்து குடுக்குறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு இந்த பாத் ரீட் பண்ணிட்டோம் ஒரு விண்டோ ஃப்ரேம் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த இமேஜ் தான் அந்த டீப் நியூரானோட நம்ம எடுத்த இமேஜ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சேமாக இருக்க இமேஜ் இப்போ இந்த இமேஜில் நம்ம எப்போ கலர் ஸ்பேஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா கலர் ஸ்பேசஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மூணு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறேன் அதாவது RGB இந்த ஆர்ஜிபிங்கிறது ஆர் ஃபார் ரெட் ஜி ஃபார் கிரீன் பி ஃபார் ப்ளூ ஓகேங்களா இது மூணு கமெண்டாக மாற்றிக்கலாம் ஓகே இப்போ ஆர் ஈக்குவல் டு சிவி டூ டாட் ஸ்பிளிட்டுங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஸ்பிளிட் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க கலர்ஸ் ஸ்பிளிட் பண்ணணும் அதாவது கலர் கோட் வச்சு அதில் இருக்க வேல்யூஸை ஸ்பிளிட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதில் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆர் கமா பி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை ஷோ பண்ண விரும்புகிறேன் பிரிண்ட் சிவி டூ டாட் ஸ்பிளிட் எதை ஸ்பிளிட் பண்ண போகிறோம்னா இமேஜ் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ண போகிறோம் இந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதை பார்த்தோம்னா மூணு அரே இருக்குது ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் ஒரு அரே செகண்ட் ஒரே தேர்ட் அரே மொத்தம் மூணு அரே இருக்குது இந்த மூணு அரேவையும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நான் மூணு அரேக்கு பதிலாக பி ஜி கமா ஆர் அப்படின்னு தந்தேன்னா அதில் இருக்க ஒவ்வொரு அரே ஒவ்வொரு வேரியபிளும் சேவ் ஆயிடும் ஸோ இப்போ நான் ஒரே வேரியபிளை மட்டுமே பிரிண்ட் பண்ணுறேன் பிங்கிற வேரியபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் பிங்கிறது வேறு எதுவும் ப்ளூ தான் இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ப்ளூவோட அரே மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா அப்புறம் ஒவ்வொரு அரேயோட வேல்யூவும் ஒவ்வொரு வேரியபிளாக சேவ் ஆகிட்டு இருக்கு இப்போது நான் அடுத்தது வந்து ஷோ ப்ளூ இமேஜ்க்கு மட்டும் ஒரு ரெடி பண்ணுறேன் ஷோ ப்ளூ இமேஜ்
In the CV2 dot I am show blue comma B. Run pan record. இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த இமேஜ்ல ப்ளூ ப்ளூவை மட்டுமே எடுத்தா இந்த இமேஜ் வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துடலாம். இந்த கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜி ஆர் சாரி, இந்த இதில் இதை மாற்றிக்கலாம். க்ரீன் ரெட் இந்த கூட ரன் பண்ணுறேன். மொத்தம் ஒரு ஃப்ரேம், மெயின் ஃப்ரேம் அது, க்ரீன்கிற ஒரு ஃப்ரேம், ப்ளூங்கிற ஃப்ரேம். ஆக்சுவலி இந்த இமேஜோட பிக்சல் பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எல்லா இமேஜும் ஒரே மாதிரி இருக்குது. இன்கேஸ் நம்ம ஒரு கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ், அதாவது அதிகமான க்ரீன் ப்ளூ ரெட் இந்த மாதிரி அதிக கலர்ஸ் இருக்க பிக்சர் எடுத்தோம்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? இல்லைனா இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு நெட்டில் போய் ஒரு இமேஜ் எடுத்துடலாம். இந்த இடத்துல கலர் ஸ்பேஸ் இமேஜஸ்ன்னு போடலாம். ஒரு மல்டி கலர் இந்த இமேஜ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ்ல இது ஆக்சுவலி ஒரு கிஃப்டா இருக்கு, நம்ம கிஃப்ட் செட் ஆகாது. இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பிஎன்ஜி இமேஜ், இமேஜ் டூ டாட் பிஎன்ஜி. ஓகே, ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபார்மெட் தான் இருக்குது. இதை நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க இங்கே சேவ் பண்ணிக்கலாம். தென் நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணலாம். இந்த விஎஸ் கோடில் இந்த இமேஜோட பார்த்துக்கு பதிலாக அந்த இமேஜோட பார்த்துக்க தந்துக்கலாம். இமேஜ் பாத் ஈக்குவல் டு கூட ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரேமை பார்த்தோம்னா இது வந்து ரெட் கலர். ஸோ ரெட் கலர்த்து மட்டுமே ஒயிட்டாக மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கலர் க்ரீன் தான் ஒயிட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ ப்ளூ கலர் ப்ளூ எடுத்துலாம் ஒயிட்டாக மாறியிருக்கு. ஓகேங்களா? அதாவது பர்டிகுலர் கலர்ஸை மட்டுமே கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி தூக்கியிருக்குது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பேர் தான் கலர் ஸ்பேஸ். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஆல் கைஸ்.